வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையுறு மூலம் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்கும்போது, நான் இதை சாதித்தேன், என்னோட பெரும் முயற்சியால் இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருமைப்பட்டுப்போம். அதே நேரம் அந்த ஆசைப்பட்ட பொருள், ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்றப்போ, இந்த கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா, இவன் ஏன் என்ன மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், கடவுளுக்கு கண் இருக்கா, இப்படிலாம் சொல்லி நம்ம வந்து நிறைய டயலாக் விடுறத பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கான புரிதல் தான் நமக்கு கடவுளை பற்றி நமக்கு வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கடவுளை பற்றின முழுமையான புரிதலை நமக்கு தரக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் கான்வர்சேஷன்ஸ் வித் காட். இந்த புத்தகத்தை எழுதினது நீல் டொனால்ட் வால்ஷ் அப்படின்றவர். 1992 இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வருஷத்தில் தான் வந்து இறைவன் வந்து என் மூலமாக உங்ககிட்ட பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அவருடைய வேலையிலையும் அவருடைய குடும்ப உறவுலையும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காரு. அந்த பயங்கர டிப்ரெஷனில், ரொம்ப ஒரு வருத்தத்தில், ரொம்ப ஒரு சோகத்தில், நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கவலையில் இருந்திருக்காரு. எல்லா லெவல்லையும் என்னோடய வாழ்க்கை வந்து ஃபெயிலியராக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து எழுதுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அதாவது வந்து என்ன நடந்தாலும் உடனே வந்து அதை எழுதுறது, அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே எழுதுவாராம். ஸோ இந்த டைம் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, உணர்வுகளை எழுதுறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட வந்து நம்ம கேள்விகளாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது என் வாழ்க்கை வந்து ஏன் இப்படி இருக்குது, எப்படி வந்து என் வாழ்க்கையை வந்து நல்லா மாற்ற முடியும், என்னால் ஏன் உறவுகளில் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, இந்த மாதிரி பல கேள்விகள் அவர் வந்து அப்படி எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எழுதிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படி பேனாவை வந்து வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவரை வந்து வைக்க விடாமல் திருப்பி எடுத்து எழுத வச்சிருக்கு. அவருக்கான எந்த தாட்டுமே இல்லை. பேனாவை வச்சு எழுத ஆரம்பித்தோன்னே அவருக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறையா தோண ஆரம்பிச்சிருக்கு எழுத சொல்லி. ஏதோ ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அவரை வந்து எழுத வச்சிருக்கு. ஸோ இவர் அப்படியே தோண அப்படியே எழுதிட்டே இருந்திருக்காரு. இதில் என்ன பியூட்டினா, அதில் அவர் எழுதியிருக்க ஆன்சர்ஸ்லாம் அவர் திரும்பி படித்து பார்க்கும்போது என்ன தோணிருக்கு அவருக்கு அப்படின்னா, இதெல்லாம் அவருக்கு இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் தோணுனதே இல்லையா. ஸோ இது வந்து ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் மூலம் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு டிக்டேஷன் வந்து ஒரு 3 வருஷம் போயிருக்கு. 3 வருஷம் இதே மாதிரி எழுதியிருக்காரு. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து என்னோடது கிடையாது, நம்ம எல்லாரோடதும். அதே மாதிரி அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, நம்ம எல்லாருக்குமான ஆன்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் முதல் கேள்வி வந்து, கடவுள் அப்படின்றவர் வந்து யார், அவர் இருக்காரா உண்மையாகவே, அவர் வந்து எப்போ பேசுவார், யார்கிட்ட பேசுவார், இந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசுவேன், எல்லா நேரத்துலையும் எந்த நேரத்தில் வேணாலும் நான் வந்து பேசுவேன், ஆனால் நான் பேசுகிறத யாரெல்லாம் கேட்குறா, யார் கேட்குறதுக்கு யார் தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்தது, கடவுள்கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய செய்தி, ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுப்பாரு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், எப்படி நம்ம இது கடவுளுடையது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது, என்னவா இருக்கும், அவர் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து, கடவுள் வந்து உணர்வுகள், எண்ணங்கள், அனுபவங்கள், வார்த்தைகள் இவற்றின் மூலம் தான் பேசுவார், இந்த 4 மூலம் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுலேயும் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தேவைப்படும் போது மட்டும்தான், எப்போ இது 3லையும் சொல்லி நமக்கு வந்து புரியலையோ அப்போதான் வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நமக்கு மெசேஜ் வந்தாலும் கடவுள்கிட்டேருந்து, இது கடவுள்கிட்டேருந்து வந்த மெசேஜா இல்லை வேற ஏதாவது நம்ம மனசில் ஓடுற எண்ணமா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு வர்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி கடவுள்கிட்டேருந்து வர்ற வார்த்தையாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து உண்மை மட்டும்தான் இருக்கும், உண்மை செய்தி மட்டும்தான் இருக்கும். கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு உணர்வாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும், ரொம்ப அன்பு மட்டும்தான் இருக்கும், வேற நெகட்டிவ் ஃபீலிங்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவங்கள் மூலமும் இறைவன் நம்மகிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அனுபவங்கள் மூலம் எப்படி பேசுவார் அப்படின்னா, நமக்கு ஒரே விதமான பிரச்சனை நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, அதை புரிஞ்சுட்டு நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இல்லை இதில் நம்ம பண்ணவே கூடாது, ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னாலும் இறைவன் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஃப்ரீ வில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கொடுக்கப்பட்டது. அதாவது வந்து சுதந்திரம், நமக்கு தேவையான விஷயத்தில் நம்மளே முடிவெடுக்கிறதுக்கான முழு சுதந்திரம் வந்து நமக்கு இருக்குது. அதில் வந்து இறைவன் வந்து தலையிடவே மாட்டார். அதே மாதிரி ஃப்ரீ வில் அப்படின்ற அந்த பவரை நம்மகிட்டேருந்து பறிக்கவும் மாட்டார், எப்பயுமே அது நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து
நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள், அனுபவங்கள் இதுல இருந்தெல்லாம் நமக்கு சொல்லப்படுற விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு நம்மளை வந்து நம்ம வந்து மாத்திக்கணும். அதாவது இந்த புத்தகங்கள், படம் பார்க்கறது, அதே மாதிரி போதகர்கள் சொல்றது, குருமார்கள் சொல்றது, இதெல்லாம் நம்ம கேட்கறத விட நமக்குள்ள இறைவன் வந்து நமக்கு சொல்ற அந்த மெசேஜஸை வந்து நம்ம கவனிச்சு நம்ம வந்து நம்மளை மாத்திக்கணும் அப்படின்றது தான் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம். இங்கே நம்ம வந்து கடவுளை வந்து கிரியேட்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதாவது வந்து நமக்கு வர்ற எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், நமக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, அவர் வந்து ஒரு அப்சர்வராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குற ஒரு பார்வையாளராக மட்டும்தான் அவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க வந்து விளையாட போனாங்க அப்படின்னா விளையாட அனுப்புவோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வர்ற வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக நம்ம விட்டுருவோம் இல்லையா. வரலன்னா தான் நம்ம தேடி போவோம், அவங்க என்ன விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம போய் கூடவே இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி கடவுளும் வந்து நம்மளை அனுப்பியிருக்காரு, நம்ம வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அவர் வந்து யோசிக்க மாட்டார் கண்டிப்பாக. ஸோ வந்து அவரை கிரியேட்டர்னு சொல்கிறத விட அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் எதுக்கு தான் நம்மளை படைச்சாரு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது இல்லையா, அதுக்கும் ஆன்சர் இருக்குது இதில். நம்ம இங்கே படைக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து எதையோ சாதிக்கிறதுக்கோ எதையோ கற்றுக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம யாருன்னு நம்ம வந்து உணர்றதும், திரும்ப நம்ம வந்த இடத்துக்கே போய் சேர்றது, இதுதான் நம்ம வந்ததுக்கான நோக்கம். அதை தான் வந்து ரொம்ப அழகாக ரீமெம்பர் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்த இடத்துக்கு திரும்பி போய் அதே இடத்துல ஒரு மெம்பராக மறுபடியும் நம்ம போகிறது, யாராக நம்ம வந்தோமோ அதே இடத்துக்கு நம்ம திரும்ப போகிறது, அதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம். இதை கடவுளுடைய வார்த்தைகளில் அப்படியே சொல்லணும் அப்படின்னா, நான் தான் நீங்கள்லாம், நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்றத வந்து உணர்றதுக்கு தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு தனி மனிதனுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணம், அவன் தான் அவனுக்கு வரவேண்டிய எல்லாத்தையும் அவன் தான் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி பெரும் சேதங்கள்லாம் உலகத்தில் நடக்குது இல்லையா, வெள்ளம் வருது, அதே மாதிரி வந்து பூகம்பம் வருது, குண்டு வெடிப்பு நடக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய சேதங்கள்லாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கான பதில் வந்து, இதெல்லாம் வந்து பல பேரோட எண்ணம் ஒன்று சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கம்பைன்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நான் தான், என்னுடைய எண்ணம் தான், எனக்கு இப்படி நடக்க போகுது, கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே இப்படி எனக்கு வரப்போகுது, இப்படி எனக்கு செய்ய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணம் வந்து அதை வந்து உருவாக்கி எனக்கு கொடுத்துது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி கம்பைன்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இந்த மாதிரி பெரும் சேதங்கள் எல்லாம் வந்து உருவாக்குது. பல பேரோட விருப்பம், பல பேருடைய நோக்கம் அதுவாக இருக்கும்போது அந்த விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம சில விஷயத்த கெட்டது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம், அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப எனக்கு மன வருத்தத்தை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இப்போ அதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம சூஸ் பண்ணது, அதை நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டது கூட தப்பு இல்லை அந்த கெட்டதை. அதை வந்து கெட்டதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எரர் இன் திங்கிங், நம்மளோட சிந்தனையில் வர்ற ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த கெட்டதுக்கான காரணம் முத முதல்ல நமக்கு உருவான ஒரு எண்ணம் தான், அதை தான் வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத முதல்ல உருவான அந்த தாட்டை, அந்த எண்ணத்தை வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம், எண்ணத்தினால தான் எல்லாமே உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போது நம்ம நடக்கிற விஷயத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றணும், நமக்கு நல்லது நடக்கணும், நல்லது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான அந்த முத முதல்ல உருவான அந்த தாட்டை, அந்த எண்ணத்தை நம்ம மாற்றுறதன் மூலம் நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெறுப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மா சொல்கிறத கேட்காமல் இருக்கும்போது தான் நமக்கு அதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த புத்தகங்களில் படிக்கிறது, மத போதகர்கள் சொல்கிறது, படங்களில் பார்க்குறது, மற்றவங்க சொல்கிறது, இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா எல்லா விஷயத்தை பற்றியும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய ஆன்மா நம்மளை எப்படி வழி நடத்துதோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம போகும்போது நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த கேள்வி வந்து, இந்த மாதிரி சஃபரிங், இந்த பிரச்சனை இதையெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து கடவுளுடைய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஒரு டூலை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன டூல் அப்படின்னா, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ரியாக்ட் பண்ணணுமா, ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, அதாவது அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது பொறுமையாக அதுக்கு பதில் அளிக்கணுமா, இல்லை உடனே வந்து நம்ம ரியாக்ஷன்ஸ் காமிச்சு நம்ம வினை புரியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி நிறைய எமோஷனலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா தான் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். ஸோ எந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கும் போது ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து உருவாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதோட தொடர் கேள்வியாக, அப்போ வந்து பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியாதா, அதை ஹேண்டில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கண்ட்ரோல் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பழிச்சுன்னு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம், கடவுள் தான் இதை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான கண்ட்ரோல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து பிரச்சனையை நம்மளே தான் நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் மூலம், நம்மளுடைய செயல்கள் மூலம், நம்மளுடைய உணர்வுகள் மூலம் நம்மளே தான் நம்ம உருவாக்கிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து தெளிவாக நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுள் மேலே நம்ம பழி போடுறதை நிறுத்திட்டு இதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது நமக்கு புரியுது தெளிவாக. அதாவது ஒரு நல்ல தலைவன் அப்படின்றவன் வந்து அவனை மாதிரியே நிறைய தலைவர்களை உருவாக்குறவன் தான், அதை விட்டுட்டு வந்து தன்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேரை உருவாக்குறவன் கிடையாது கண்டிப்பாக இல்லையா. அதே மாதிரி கடவுள் வந்து எப்பயுமே ஒரு நல்ல கடவுளாக தான் நமக்கு இருக்கிறாரு, அவரை மாதிரியே அவருக்கு ஈக்குவலாக நம்மளை வந்து படைச்சிருக்காரு. நம்மளை வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் படைக்கல கண்டிப்பாக, நம்மளை வந்து அவருக்கு ஈக்குவலாக எல்லா பவரையும் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நல்ல கடவுளாக அவர் எப்பயுமே நம் இருந்திருக்காரு நமக்கு. நம்ம வந்து அவர் கொடுத்த அந்த பவரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்ல விதமாக நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும். அடுத்து உறவுகள் பற்றி ஒரு கேள்வி வரும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய வேலைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கவனிச்சுட்டு நம்ம வந்து இருந்தாலே வந்து பிரச்சனையே வராது யாரு கூடையும். நம்ம வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எப்பயுமே மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம், மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், அதனால தான் வந்து பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம புதுசாக ஒரு உறவுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணத்தோடு தான் நம்ம எல்லாருமே போகிறோம். ஏதாவது ஒரு காரணம், அதாவது வந்து ஏற்கனவே உள்ள உறவுல நமக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை போக்குறதுக்காக, இல்லை நம்ம ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறோம், தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த உறவுக்குள்ளே நான் போகும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து போகலாம். இல்லை அடுத்தவங்களோட அன்பை வந்து வாங்கிக்கிறதுக்காக, அவங்களோட அன்பு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் அந்த உறவுக்குள்ளே வந்து போகலாம். இல்லை வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, யாரோடையாவது ஒரு உறவில் இருக்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து போகலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வந்து ஒரு உறவுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். இது வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி, ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து நான் இதை உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடு திரும்ப அப்படின்ற மாதிரி. இப்போ நார்மலாக வந்து ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி உறவில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ட்ரேட் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சில நேரத்தில் வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து சரியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து நடக்காது. அதுக்கும் நமக்கு வந்து காரணம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு நல்ல எண்ணமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து பணம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு பணம் வந்து கிடைக்கிறது இல்லை, நிறைய நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னொரு தாட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா பணம் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து ஏமாற்றி தான் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க, இப்படி ஒரு சில எண்ணங்களும் நமக்கு வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து உண்மையாகவே பணத்தை நமக்கு பிடிக்குதா இல்லை பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால அந்த பணத்தை நம்மள்ட்ட கொண்டு வந்து தரணுமா வேணாமா அப்படின்றதுல வந்து அது வந்து குழப்பம் அடைஞ்சு அதோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடும் இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பாக சொல்கிறாங்க. இது வந்து பணத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் வந்து வேற இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு வந்து இருக்கலாம். அவங்க மட்டும் நம்மள்ட்ட அன்பாக இருந்தாங்களா, அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா, நம்ம ஏன் அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு இன்னொரு எண்ணமும் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம அன்பாக இருக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களும் கூட இருக்கிறதுனால நமக்கு அந்த அன்பு வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல, நம்மளால் அன்பு அவங்கள்ட்ட வந்து இருக்க முடியறதில்ல. அப்போ ஒரு எண்ணம் அப்படின்றது, கடவுளோட எண்ணம் அப்படின்றது உயர்வான எண்ணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, உயர்வான உண்மையான எண்ணமாக இருக்கணும். அப்போ வந்து நான் உண்மையாகவே அன்பு செலுத்தணும் அப்படின்னா உண்மையாகவே நான் அன்பாக இருக்கணும், அன்பு செலுத்துகிறேன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்கணும். அவங்க ஏன் அன்பு செலுத்தலை, இவங்க ஏன் மேலே அன்பு செலுத்தலை, அவங்க ஏன் கோவப்படுறாங்க, இப்படி வந்து கூட பல எண்ணங்கள் வரும்போது அந்த உண்மையிலேயே நான் அன்பு செலுத்தணும் அவங்க மேலே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைவேறாமல் போகுது. ஸோ இப்போ எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எண்ணங்களை எப்படி ஒழுங்குபடுத்துறது அது ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ எண்ணங்களில் ஆரம்பிக்குது, எண்ணங்கள் வந்து வார்த்தையாக மாறுது, வார்த்தைகள் வந்து செயலாக மாறுது இல்லையா. ஸோ இந்த எண்ணங்களை நம்ம மாற்ற முயற்சி செஞ்சு முடியலை அப்படின்னா
அதாவது நல்ல எண்ணங்களாக நம்மளால் மாற்ற முடியலை அப்படின்னா செயல்களை மாற்றி நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில், அதாவது நம்மளுடைய செயல்கள் நல்லா நடந்தால், நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடந்தால் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கணும், நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றணும். அதன் மூலம் அப்படி எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஐடியா நமக்கு நம்மளுடைய எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா எண்ணங்கள் தான் நம்மளை எல்லாத்தையும் உருவாக்குது இல்லையா. அப்போ எண்ணங்களை சரி பண்ணால் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இன்னும் இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள், அதுக்கான பதில்கள் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தில் வந்து இன்னும் இதே மாதிரி பல கேள்விகள், கடவுளை பற்றின கேள்விகள், கடவுளுக்கு வந்து ஏன் உருவம் இல்லை, ஏன் வந்து நன்றி உணர்வோடு நம்ம வந்து இருக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள், அதே மாதிரி உறவுகளில் வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, உறவுகளை எப்படி சரிப்படுத்துகிறது, இந்த மாதிரி பல கேள்விகள் அதுக்கான பல பதில்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க. கான்வர்சேஷன்ஸ் வித் காட் அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காட்டும்.